ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹெச்டிஎஃப்சி நெட் பேங்கிங் மூலமாக நம்ம பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு எப்படி மணி டெபாசிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ப்ராசஸை நீங்கள் 2 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சி நெட் பேங்கிங் மூலமாக பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹெச்டிஎஃப்சி நெட் பேங்கிங்கில் லாகின் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் செக்ஷனுக்கு கீழே இருக்கிற டிரான்சாக்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு யுவர் ஓன் அக்கௌண்ட்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த செலக்ட் ஃபண்ட் டைப்பில் 4th ஆப்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் டு பிபிஎஃப் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வியூ ஆகும். ஃப்ரம் அக்கௌண்ட்டில் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பெனிஃபிஷியரி அக்கௌண்ட்டில் உங்களோட பிபிஎஃப் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வியூ ஆகும். அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் டு பி பெய்டு என்ற ஃபீல்டில் மினிமம் 500 நம்ம என்டர் பண்ணணும். மேக்ஸிமம் நம்ம வந்து 150,000 வரைக்கும் என்டர் பண்ணிக்கலாம். இந்த டெமோவில் நான் 500 ருபீஸை டெபாசிட் பண்ண போகிறேன், அதனால் 500 என்டர் பண்ணிட்டு கண்டினியூன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட டிரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து வியூ ஆகும். இந்த பேஜில் உங்களோட ஃப்ரம் அக்கௌண்ட் வந்து உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கும், அடுத்து 2 அக்கௌண்ட்டில் உங்களோட பிபிஎஃப் அக்கௌண்ட்டாக இருக்கும், அடுத்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போகிறீங்க அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த எக்ஸாம்பிளில் 500, இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபர்ம்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட டிரான்சாக்ஷன் கம்ப்ளீஷன் மெசேஜ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். இந்த டிரான்ஸ்ஃபரை வேலிடேட் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் சம்மரி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சேவிங் ஸ்கீம் அக்கௌண்ட்டோட பேலன்ஸு 1000 ருபீஸாக இருக்கும். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேலன்ஸ் 500 ருபீஸாக இருந்திருக்கும். இப்படி தான் நம்ம பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு ஹெச்டிஎஃப்சி நெட் பேங்கிங் மூலமாக ஈஸியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ்.